ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளி லைஃப் ஸ்டைல். நான் வந்து இன்னைக்கு என்னோட ஃப்ரிட்ஜை தான் உங்களுக்கு ஒரு இது காமிக்க போறேன். கொஞ்ச நாள் நான் ஊருக்கு போயிருந்ததுனால ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிருந்தோம். அது வந்து பார்க்கும்போது அதோட நிலைமையை கொஞ்சம் பாருங்க. ஃபுல்லா ஃபங்கஸ் வந்து எப்படி இருக்கு பாத்துங்க. இப்ப இதை ஃபுல்லா எடுத்துட்டு நம்ம கிளீன் பண்ணணும். இந்த ட்ரே எல்லாமே எடுத்துட்டு நம்ம ஃபுல்லாவே வாஷ் பண்ணி எல்லாமே கிளீன் பண்ணி ஆகணும். இதை நான் உங்களுக்கு கிளீன் பண்றேன். இன்னைக்கு எப்படி கிளீன் பண்றதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டில்ல ஃபுல்லா லிக்விட் போட்டு நான் இது கலந்து வச்சிருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் எல்லா இடத்துலயும். அப்ப வந்து எல்லா ரேக்கையும் வந்து கலட்டிட்டு இருக்கேன் வாஷ் பண்றதுக்காக. இப்ப நான் மேல இருக்க ரேக் ஃபுல்லா அடிச்சு முடிச்சிட்டேன். இப்ப வந்து கீழே இருக்க இதுல வந்து நான் ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்ப நான் வந்து ஏற்கனவே சோப் லிக்விட் போட்டு ஸ்ப்ரே பண்ணி வச்சிருந்தேன். இப்ப நான் ஸ்க்ரப்பர் வச்சு ஃபுல்லா தேய்ச்சிக்கிறேன். இப்ப வந்து நான் ஃபுல்லாவே ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி முடிச்சிட்டேன். இப்ப நம்ம இதுல வந்து ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்து வெட் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துருவோம். இப்ப நம்ம சோப் வாட்டர் எல்லாம் இருந்துச்சு, அதை நல்லா நம்ம ஃபுல்லா ஒரு வாட்டி நல்ல தண்ணி வச்சு நம்ம துணியை வச்சு தொடச்சிட்டோம். இப்ப மறுபடியும் ஒரு நார்மல் வாட்டர் வச்சு ஒரு வாட்டி கிளீன் பண்ணிட்டு அதை நம்ம காய வச்சிடலாம். இப்ப நம்ம வந்து ஃபுல்லா தொடச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஓப்பன் பண்ணியே வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி வச்சு அந்த ஈரம் எல்லாம் கொஞ்சம் காயட்டும். அதுக்குள்ள வந்து நம்ம ட்ரே எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாவே கிளீன் பண்ணியாச்சு. எப்படி இருந்து ஃப்ரிட்ஜ் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.